வெல்கம் டு ஃபிஃப்த் டே விபிஎஸ். உங்களை இந்த ஐந்தாவது நாள் விபிஎஸ்ல அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாள் விபிஎஸ்ல நிறைய புதிய காரியங்கள்லாம் கற்றுக்கொள்ள போறோம். இந்த நாள் விபிஎஸ் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் கையை கூப்பி கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஐந்தாவது நாள் விபிஎஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாட்டுக்காக, வசனத்துக்காக, ஆண்டவரே வேத உண்மைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆன்லைனில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க. உண்மையை நாங்கள் சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நேற்று நம்ம ஒரு சூப்பரான பாட்டு கற்றுக்கிட்டோம்ல, என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஆ, யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது. வெரி குட், டாஸ் போட்டு பாரு, வெற்றியா தோல்வியா? இன்னைக்கு அந்த பாட்டை ஒரு தடவை நம்ம எல்லாரும் ரிவைஸ் பண்ணிடலாமா? எங்கள் அண்ணாச்சிமார் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? ஓகே, சூப்பர். டாஸ் போட்டு பாரு, வெற்றியா தோல்வியா? நியூஸ் கேட்டு பாரு, உண்மையா பொய்யா? டாஸ் போட்டு பாரு, வெற்றியா தோல்வியா? நியூஸ் கேட்டு பாரு, உண்மையா பொய்யா? கேள்விகள் நிறைய இருக்குது, ஆனா பதில் தான் எங்க கிடைக்குது? கேள்விகள் நிறைய இருக்குது, ஆனா பதில் தான் எங்க கிடைக்குது? Never doubt, சந்தேகமே வேண்டாம். லைஃப்ல தடைகள் இருந்தாலும் தைரியமாய் செல்வோம். Never doubt, சந்தேகமே வேண்டாம். லைஃப்ல தடைகள் இருந்தாலும் தைரியமாய் செல்வோம். கேள்விகள் நிறைய இருக்குது, ஹாஹா பதில் தான் இங்கு இருக்குது. கேள்விகள் நிறைய இருக்குது, ஹாஹா பதில் தான் இங்கு இருக்குது. தேவனுடைய பலத்தினாலே அவரை நம்பி ஜெயித்திடலாம். No doubt, வெற்றி நிச்சயம். தேவனுடைய பலத்தினாலே அவரை நம்பி ஜெயித்திடலாம். No doubt, வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நிறைய புதிய காரியங்கள் கற்றுக்கொள்ள போறோம் சொல்லி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்போது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக இருங்க. நீங்கள் இதை கவனிக்கும் போது தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன பேச போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஓகே, இன்றைக்கி இந்த ஐந்தாவது நாளில் நம்ம ஒரு ஆக்டிவிட்டி நம்ம கற்றுக்க போகிறோம். தம்பி தங்கச்சி, எனக்கு முன்னாடி சில ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஃப்ரூட்ஸ் மூலிமா நம்ம வந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம், சரியா? என்னென்னா அந்த ஃப்ரூட்ஸ், நான் வந்து அந்த ஃப்ரூட்ஸை நான் ஸ்மெல் பண்ணும்போதோ அந்த டேஸ்ட் பண்ணும்போதோ என்னுடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கவனிக்கணும். கவனித்து பார்த்து நான் எப்படி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணணும், சரியா? ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? நம்ம பண்ணலாமா? ஓகே, நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் நான் காட்ட போகிறேன். பார், இந்த லெமன் இப்போ நான் வந்து ஸ்மெல் பண்ண போகிறேன், பார்க்கலாமா? என்னுடைய ரியாக்ஷன் மாதிரியே நீங்களும் என்ன செய்யணும், பண்ணணும், சரியா? ஓகே, ஆ, ஜூஸ் போட்டு குடிக்கணும் போல் இருக்குல்ல, உங்களுக்கு கூட இருக்கும். என்னென்ன ஜூஸ் போட்டு குடிங்க, லெமனை பார்த்தோன்னே. சார், ரெண்டாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தியா என்னென்னு, ஆரஞ்சு. இல்லை, ஆரஞ்சு நான் சாப்பிட போகிறேன், ரெடி. இல்லை, இது ரொம்ப புளிக்குது. ஓகே,
இன்னொரு ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஓகே, இதை சாப்பிட போறேன். ஆப்பிள். ஓ, ஏய், நீங்க கூட நிறைய பேர் அப்படியே ஃபீல் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிருக்கேன் பாரு. அந்த தம்பி ஆக்ஷன் பண்றான் பாரு, அந்த தங்கச்சி. ஓ சூப்பர். ஓகே சார், இதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நல்லா கவனிங்க. நம்ம ஒவ்வொரு மனமும் சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் உணர்வுகள் மாறுது. அதே போல தான் தம்பி தங்கச்சி, நமக்கு வரக்கூடியதான சோதனைகளில் நம்முடைய மனதில் இருக்கிற மனதில் உணர்வுகள் மாறுகிறது. ஒருவேளை நீ நண்பர்களோடு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியான உணர்ச்சி நீ வெளிப்படுத்துகிற, இல்லை அதே எக்ஸாம் எழுதும்போது பயத்தோடு கூட ஒரு உணர்ச்சியை நம்ம என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துகிறோம். மூணாவது, ஏதோ ஒரு தவறான காரியத்தை நீ பண்ணும்போது உன் உள்ளம் என்னதுன்னா பதட்டமாகுது. இப்படிப்பட்ட உணர்ச்சியை நம்ம வெளிப்படுத்துகிறோம்ல சார். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த ஐந்தாவது நாளுக்குரிய தலைப்பை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எங்களும் என்னோட கூட நீ சேர்ந்து சொல்லுவீங்களா? ஓகே, ஆ அவன் சொல்கிறான், நான் வந்து சொல்லுவேன்னு சொல்லி சொல்கிறான் தம்பி. ஓகே தங்கச்சி, நீயும் சொல்லணும். ஓகே சார், ஒருபோதும் பாவத்தில் இருந்து விடாதே. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும் பாவத்தில் இருந்து விடாதே. ஓகே. ஹலோ குட்டீஸ், கடவுள் படைச்சதுலயே ஒரு வித்தியாசமான பிராணி தான் இந்த எர்மைன். இது குழி தோண்டி தான் அதுல வசிக்கும். இந்த பிராணி ஒரு தூய்மையான பிராணி, அசுத்தத்தையே விரும்பாது. இதை வேட்டையாடுறவங்க இது வசிக்கிற குழிய கிட்ட ஒரு கெட்ட வாசனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு மூடிட்டு ஒளிஞ்சுக்குவாங்க. அசுத்தத்தை விரும்பாத இந்த பிராணி வெளியே வந்தா தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அசுத்தமான அந்த துர்வாசனையில இருக்க விரும்பாம குழியிலிருந்து வெளியே ஓடி வந்துருவான். இன்னைக்கு நிறைய பேரு பாவம் அசுத்தம்னு தெரிஞ்சும் அந்த பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும்? ஏசப்பா நம்மளோடையும் நாம ஏசப்பாவோடவும் இருக்கும் பொழுது நிச்சயமா இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த எர்மைன் மாதிரி நம்மளாலையும் சீக்கிரமா வெளியே வர முடியும். தினந்தோறும் ஜெபித்து வேதம் வாசித்து ஏசப்பாவோட நம்ம நடக்கும் பொழுது இந்த பாவ சோதனைகளை நம்ம ஈஸியா மேற்கொள்ளலாம். நாமும் பாவம் என்கிற இந்த துர்வாசனையில உழன்று வாழாம பரிசுத்தத்தை நோக்கி ஓடணும், பரிசுத்தத்துல வளரணும். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தினந்தோறும் ஜெபித்து வேதம் வாசித்து பாவத்தை மேற்கொள்ற ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வியா? குட்டீஸ், இந்த வருஷம் விபிஎஸ் நீங்க எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்றீங்க அப்படிதானே? ஓகே, இன்னைக்கும் ஒரு பாடல் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சூப்பரான ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். கற்றுக்கொள்றதுக்கு நீங்களும் ஆயத்தமா இருக்கீங்களா? முதல்ல அந்த பாட்டை நம்ம எல்லாரும் ஒரு தடவை பார்த்தரலாம். அவரிடம் வந்தா கிடைக்கும் வாழ்வு,
இயேசுவ பாரு, பாவத்தை கூறு, அவரிடம் வந்தா கிடைக்கும் வாழ்வு. பல பலக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. பல பலக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. என்ன குட்டீஸ், பாட்டு பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சா? என்னது, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சா? ஓகே, இந்த பாட்டுக்குரிய அர்த்தம் நம்ம விளங்கிக்கிடலாம். பல பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. தம்பி தங்கச்சி, நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகள் நமக்கு கொஞ்ச நேரம் இன்பம் தர மாதிரி தெரியலாம், ஆனா முடிவில் அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். சின்ன பொய் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம், பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் உன்னை விட்டுரும். தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவரிடத்துல உன்னுடைய தவறுகளெல்லாம் உண்மையாக நீ சொல்லணும். அப்படி நீ சொல்வே அப்படின்னா உனக்கு வாழ்வு கிடைக்கும். அதுதான் இந்த பாட்டிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம். சரி, இந்த பாட்டில் இந்த பாட்டுக்குரிய ஆக்ஷன் செய்கையை நம்ம கற்றுக்கொள்ளலாமா? இப்போ என்னோட ஜான்சன் அண்ணன் இருக்கிறாங்க, அண்ணன் வந்து இந்த பாட்டுக்குரிய செய்கையை செய்வாங்க. வார்த்தைகளை நான் சொல்லுவேன், அண்ணன் செய்கையை செய்வாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே இந்த செய்கைகளை நீங்களும் செய்யலாம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே குட்டி பிள்ளைகளா, நீங்களாம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? கமான், எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். அண்ணனோட சேர்ந்து நம்மளும் ஆக்ஷன் செய்ய போகிறோம். என்ன அண்ணன், ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. பல பழக்கும் பாவத்தை பார்த்து அண்ணன் செய்யற மாதிரியே நீங்களும் செய்யணும். பல பழக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அண்ணன் கண்ணை உருட்டுறீங்களா? அண்ணனை மாதிரியே நல்லா கண்ணை உருட்டி செய்ய பார்ப்போம். அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. இன்பம் கொடுக்கும், அதை எக்ஸ்பிரஷனோட செய்யணும் பாருங்க. இன்பம் கொடுக்கும், இருளில் இழுக்கும், முடிவில் உந்தன் வாழ்வை அழிக்கும். அண்ணன் சூப்பரா செய்யறாங்க, நீங்களும் அதே போல ரொம்ப அழகா செஞ்சுட்டு வர்றீங்க. அடுத்து, இயேசுவை பாரு, பாவத்தை கூறு, அவரிடம் வந்தா கிடைக்கும் வாழ்வு. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அண்ணன் சூப்பரா ஆக்ஷன் பண்ணாங்க, அதே போல நீங்களும் ரொம்ப அழகா ஆக்ஷன் பண்ணீங்க. ஏன்னா குட்டீஸ், நம்ம எல்லாரும் எந்திரிச்சு ஆக்ஷன் பண்ணலாமா? வெரி நைஸ், நீங்க எல்லாரும் சுறுசுறுப்பான பிள்ளைகள் தானே. எந்திரிச்சிருந்து உற்சாகமா இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷனோட நம்ம செய்ய போறோம். பல பலக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. பல பலக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. இன்பம் கொடுக்கும், இருளில் இழுக்கும், முடிவில் வந்தன் வாழ்வை அழிக்கும். இன்பம் கொடுக்கும், இருளில் இழுக்கும், முடிவில் வந்தன் வாழ்வை அழிக்கும். நீ போக மேல நான் அவனோடு கூட வருவேன் சொன்னீங்களே.
என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி துக்கமுகமா இருக்கீங்க? ஆயி பட்டணத்தார்கிட்ட தோத்து போயிட்டோம், மறிச்சு போயிட்டாங்க. ஆண்டவர் கூட இருப்பன்னு சொன்னாரு, அவரு இருந்திருந்தா தோத்து போயிருக்க மாட்டா, தோத்து போயிருக்க மாட்டா. ஜாஷ்வா எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்தாருன்னு தெரியலையே, இப்படி கேவலமா தோத்து போயிருக்கிறாங்க. ஆயி பட்டணம் ரொம்ப சின்ன பட்டணம் தான், ஜாஷ்வா எப்படி தோத்து போனாருன்னு சொல்லி தெரியல. ஆனா ரொம்ப மோசமான ஒரு தோல்வியா தெரியுது. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். யோசுவா எதற்காக இப்படி கதறி ரொம்ப அழுதாங்க கவனிச்சீங்களா? எதற்காக இந்த யோசுவா அழுதாங்க? ஒரு நபர், அந்த ஒரு நபர் செய்த ஒரு காரணத்தினால இப்படி யோசுவா மனம் கசந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? எரிகோவுல வெற்றி பெற்றதும் யோசுவா செய்த காரியம், அடுத்து ஆயி பட்டணத்தை போய் அதோட நிலவரம் என்னன்னு சொல்லி தேவகாரங்களை அனுப்புனாங்க. தேவகாரங்களும் போய் பார்த்துட்டு ஆயி பட்டணம் ரொம்ப ஈஸியா பிடிச்சாங்க. அந்த ஆயி பட்டணம் சின்னதுதான், அங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்த ஆயி பட்டணத்தை ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசுவாட்ட வந்து சொன்னாங்க. யோசுவாவும் அதை கேட்டுட்டு, ஓகே அப்போ 3000 பேர் மட்டும் போங்க, ஆயு பட்டணத்தை நீங்க ஜெயிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பரப்பிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா ஆயு மக்கள் இவங்களை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க, புறமுதுகு காட்டி ஓடி வந்துட்டாங்க. பல பேர் பயங்கரமா காயப்பட்டாங்க, தோத்தே போயிட்டாங்க. இந்த செய்தியை கேட்டுதான் யோசுவா பயங்கரமா அழுகுறாங்க. ஐயோ நாங்க தோத்துட்டோமா ஆண்டவர், பிள்ளைங்க நாங்க தோத்து போனோமா, ஒருவேளை ஆண்டவர் இப்ப எங்க கூட இல்லையா, எரிகோ ஜெயிக்கும் போது எங்க கூட இருந்த ஆண்டவர் இப்போ எங்க கூட இல்லையோ, ஐயோ நான் இனி என்ன செய்வேன், நாங்க தோத்தத கேள்விப்பட்டாங்கன்னா மத்த ராஜாக்கள் எங்களை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி யோசுவானா சாயங்காலம் வரைக்கும் கத்தருடைய பெட்டி முன்பாக உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போதான் ஆண்டவருடைய சத்தம் கேட்டது, யோசுவா எழுந்திரு, நீ ஏன் முகம் குப்புற விழுந்து அழுதுகிட்டு இருக்கணும், இஸ்ரேல் மக்கள்ல ஒருத்தர் பாவம் செய்திருக்கிறாங்க, களவு செய்திருக்கிறாங்க, வஞ்சித்து அதை ஒழிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த தீட்டான காரியம் பாவம் செய்ததுனாலதான் இந்த ஒரு பெரிய தோல்வி, இத நாளைய தினமே சரி பண்ணணும். அது யாரு, அது என்ன கோத்திரம், அது எந்த நபர் சொல்லி நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவரை பேசினாங்க. தம்பி தகச்சி, ஆண்டவர் உங்க கூட பேச முடியும், சிக்கலான நேரத்துல என் வாழ்க்கையில ஏன் இது நடந்தது அப்படின்னு சொன்னார் கேள்வி இருக்குல்ல, அப்படிப்பட்ட நேரத்துல கூட ஏசப்பாவும் கூட பேச முடியும். யோசுவாவுக்கும் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்டதான உறவு இருந்துச்சு, அதனாலதான் ஆண்டவர் யோசுவா கூட இந்த ரகசியமான செயலை அப்படி பேசுறாங்க சொல்றாங்க. அதன்படியே யோசுவா சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில மக்கள் எல்லாம் வர சொல்லி எல்லாரும் நிக்க வச்சுட்டாங்க. எல்லா மக்களும் பாக்குறாங்க, ஆகா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த கூட்டத்துல ஒரு அண்ணன் இருக்கிற, அந்த அண்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆஹா சூப்பரா இருக்க, இது எனக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, ஆகா இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எதையானாலும் ஆகா 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிச்சு விரும்புவாங்க. அந்த அண்ணன் யாருன்னா ஆகான், ஆகான்னு சொல்லி அந்த அண்ணன் இருக்கிறாங்க. ஆக 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 பொருட்கள்லாம் எனக்கு வேணும்னு ஆசைப்படுற அண்ணன், இந்த அண்ணனும் கூட்டத்துல நிக்கிறாங்க. ஆனா மனசு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, எதுக்கு இப்படி கூட்டமா நிக்க சொல்லியிருக்காங்க? அப்ப குறிக்கப்படுது யூத கோத்திரம் குறிக்கப்படுது, ஆகா என்னுடைய கோத்திரம்ல இங்க தப்பு பண்ணது யாரும் கண்டுபிடிக்க போறாங்களோ, ஐயோ செல்ல நீயும் தப்பு செஞ்சிருந்தனா,
மனசு சில திக்கு திக்கிட்டு இருக்குல்ல, ஐயோ மாட்டிக்கிடுவானோ தெரிஞ்சிருமோ. இங்க அவங்களுடைய குடும்பத்து பேரே வந்துருச்சு, கடைசியா ஆகான் பெயர் குறிக்கப்பட்டது. ஆகான் இப்பதான் திருதிரும் முழிக்கிறான். ஐயோ, நான் யாருக்குமே தெரியாது நினைச்சேன், யாருக்கும் தெரியாம தானே தப்பு பண்ண. எப்படி இது நடச்சது? ஒருவேளை தப்பி தவிச்சு நீங்களும் கூட யாருமே இல்லாத நேரம் தப்பு பண்ண, யாருக்கும் தெரியாம செஞ்சேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? யோசுவான வந்தாங்க, ஏய் ஆகான், ஆகாத காரியம் செய்தவனே, எங்கெல்லாம் கலங்க பண்ண செய்திய, நீ என்ன பண்ண எல்லாத்தையும் கரெக்டா சொல்லு. தலை குனிச்சு நின்றுட்டு, ஆமா நான் பாவம் செஞ்சேன், எரிகோவில நம்ம ஜெயிச்ச நேரத்துல அங்க இருந்த பொருட்கள்ல பாபிலோன் சால்வை பார்த்தேன், ஆகா அது சூப்பரா இருந்துச்சு, அது ரொம்ப அழகா இருந்துச்சு, இந்த பாபிலோன் சால் எனக்கே இருந்தா நல்லா இருக்குவேன் அப்படின்னு சொல்லி அதை கண்டு இச்சித்து நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஆமா அது எனக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, 200 வெள்ளி சேக்கல் இதெல்லாம் பார்த்தேன் நானு, அதெல்லாம் எனக்குதான் அப்படின்னு சொல்லி அதை நான் எடுத்தேன். 50 நிறையான சேக்கல் ஒரு பொன் பாலத்தை நான் என்ன பண்ண தெரியுமா, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதுவும் எனக்கு எனக்கு தான், ஆகா இது சூப்பரா இருக்கு, ரொம்ப பெஸ்டா இருக்குது, இது எனக்கு தான் தன்னுடைய வீட்டிலே நடுவுல தோண்டி குழி தோண்டி உள்ள வச்சிட்டாங்க, உள்ள புதைத்து வச்சிட்டாங்க, புதைச்சு நான் வச்சேன் அப்படிங்கறத சொல்றான். ஆமா நான் தான் செஞ்சேன், பாவம் செஞ்சுட்டேன், தப்பு பண்ணிட்டேன். யோசுவா போவான், அவன் ஒடிச்சு வச்சிருக்கேன் சொல்லியிருக்கான்ல, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க அப்படி சொன்னதும் குடு 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 ஓடுறாங்க. ஓடி போய் அவனுடைய கூடாரத்தை தோண்டி பார்த்தா அங்கதான் இருக்குது, எல்லாம் கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டாங்க. இவன் நிக்கிறான், அவன் குடும்பமும் அவனை சார்ந்த எல்லாரும் நிக்கிறாங்க. யோசுவா சொல்றாங்க, ஆகான் நீ ஆகாத காரியம் செஞ்ச, அதனால இங்க வாங்க எல்லாரும் நீங்க வெளில வாங்க அப்படின்னு சொல்லி ஆகூர் பள்ளத்தாக்கில கொண்டு போய் நிக்க வச்சுட்டு அவனுக்கு பயங்கரமான தண்டனை கிடைச்சது. அவனும் அவனை சார்ந்த எல்லாரும் மடிந்து போனார்கள். தம்பி தங்கச்சி, இந்த நாள்ல நீ தவறு ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்கிறாயோ, நீ ஒருபோதும் பாவத்தில் இருந்து விடாதே, பாவத்தை நீ ஏதாவது செய்த ஒரு பாவம் தொடர்ந்து செய்யாதங்க, அல்லது அந்த தப்ப செய்யறதுக்கு வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தாதீங்க. ஒரு குறிப்பிட்ட டைமா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட இடமா இருக்கலாம், குறிப்பிட்ட போன் நம்பரா இருக்கலாம், குறிப்பிட்ட நபரா இருக்கலாம், கவனம். தம்பி தங்கச்சி, அதை சரி பண்ணிக்கொள்ள இன்னைக்கு முயற்சி எடுப்பீங்களா? நிச்சயம் உங்களால முடியும், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஒருபோதும் பாவத்தில் இருந்து விடாதீர்கள். போறது வரது ஒரு ஆட்கள் போறது வரையதான் எப்படி எல்லாம் பாக்குறாங்களோ அதே போல ஆண்டவரும் நம்மள கண்காணிச்சுட்டே இருக்கிறார். சோ எப்படி இந்த இப்போ இந்த சிசிடிவி கேமரா மூலமா இன்னைக்குரியதான வசனத்தை நம்ம கத்துக்கலாமா? சூப்பர், நம்ம பார்க்கலாம். ஓகே, அவருடைய எல்லாம் சொல்லுங்க, அவருடைய பார்வைக்கு சூப்பர் மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எபிரேயர் 4:13. சூப்பர், வெரி குட், சூப்பரா நீங்களும் கத்துட்டீங்க.
இப்போ அண்ணா சொல்லும்போது நீங்க என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? சூப்பர், வரீங்களா? ரெடியா? அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எபிரேயர் 4:13. வெரி குட். சூப்பர். இந்த சிசிடிவி கேமராலாம் நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாருன்ற அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு பயமும் உள்ள இருந்துட்டே இருக்கணும். அப்போ இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். சரியா? நம்ம சிம்பிள்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தங்கத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. எல்லாரும் தங்கம்னா ஆர்னமெண்ட்ஸ்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, இந்த தங்கத்தை வச்சுதான் ஒவ்வொரு நாடுகள்லையும் பண மதிப்பீடு செய்யறாங்க. அப்போ ஆனா இதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாதா? இது மேல ஆசைப்படுறது தப்பு கிடையாது, ஆனா இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி நிறைய பேர் நடந்துட்டு இருக்கிறாங்க. தங்கம் இல்லாம என்னால இருக்க முடியாது, எனக்கு இந்த மாதிரி ஆர்னமெண்ட் இல்லாம என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் தப்பு. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதுன்னு சொல்லியிருக்குது. எது அவசியமோ அதை நம்ம தெரிந்து கொள்வோம், ஆனா இது இல்லாம என்னால வாழ முடியாது அந்த மாதிரி எண்ணம் தான் நமக்கு தவறான காரியம். அதே மாதிரி பணம், நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? பணம் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதெல்லாம் யார் தர்றா? கடவுள் தான் தர்றாரு, இல்ல கர்த்தர் தான் நமக்கு தர்றாரு. அப்போ நம்ம எண்ணம் இந்த பொருட்கள் மேல போக கூடாது, பணத்து மேல போக கூடாது, இதை தர்ற ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு கதையில பார்த்த மாதிரி சால்வ, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விலையுயர்ந்த பொருட்கள் இருக்கலாம். அதை பார்த்து வாங்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது தான் தவறான காரியம். நம்ம உலகத்தின் பின்னால் போகாமல் நமக்கு தேவையான எல்லாத்தையும் தாராளமாக தர்ற கடவுளை சார்ந்து கொள்வோம். ஒருவேளை உலக பொருள்களை சார்ந்து நம்ம இருந்த பொன் வெள்ளி பணம் இந்த மாதிரி மெட்டீரியலிசத்துக்கு பின்னால் சென்றோன்னா கடவுளை விட்டு நம்ம தூரமாக போயிடுவோம். இதெல்லாம் நமக்கு தாராளமாக தருகிற கடவுளை பார்ப்போம். ஒருவேளை இந்த மெட்டீரியல்ஸுக்கு போனோம்னா ஒருவேளை அது பாவத்துக்கு நேரே நம்ம கொண்டு போயிடும், நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். ஆகான் கதையில் கேட்டோம்ல, அது மாதிரி தான். ஒருவேளை அதுக்கு பின்னால் போனால் நமக்கு அழிவு. இது எல்லாத்தையும் தரக்கூடிய ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த நாளிலே எரிகோவின் அருகில் இருக்கும் இந்த ஆயி பட்டணத்திலும் அதன் அருகிலுள்ள ஆகோர் பள்ளத்தாக்கிலும் நிகழ்ந்த நிகழ்வுகளை தான் பார்த்தோம். நீங்களும்
என்னோட சேர்ந்து ப்ரே பண்றீங்களா? எல்லாம் முழங்கால் போட்டுக்கங்க, கை குப்பிக்கங்க, கண்ணை முடிக்கங்க, ஜெபம் செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஐந்தாவது நாளிலும் ஒருபோதும் பாவத்தில் இருந்து விடாது என்ற தலைப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடல்கள், பார்த்த கதைகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கிறீர் என்ற எண்ணத்தோடு நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உமக்கு கீழ்ப்படுத்து உம்முடைய பிள்ளைகளால் எப்பொழுதும் உம்முடைய வழியில நடப்பதற்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படுத்த நடப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே. ஹாய் தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஐந்தாவது நாள் விபிஎஸ்ல நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட காரியங்களில் ஒரு சில காரியங்களை நீங்கள் வீட்டில் வச்சு ஆக்டிவிட்டியாக செய்து எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க. முதலாவது பிகினர் பிரைமரி தம்பிமார் தங்கச்சிமாருக்கு நான் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டு இதை செய்து அனுப்புங்க. முதலாவது, இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கொண்ட வேதவசனத்தை மனப்பாடம் செய்து அதை நீங்கள் சொல்கிற மாதிரி வீடியோ எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. ரெண்டாவது, நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிக்கோங்க. இன்றைக்கி ஒரு வேளை ஏசப்பா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வந்தவொடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியலை. அவர் உங்கள்கிட்ட கேட்குறார், மகளே மகனே உனக்கு என்ன வேணும் கேளு, ஆனால் ஏதாவது ஒரு காரியம்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீ அவர்கிட்ட என்ன கேட்ப, என்ன கேட்பியோ அந்த பொருளை படம் வரைஞ்சி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து ஜூனியர் தம்பிமார் தங்கச்சிமார், நல்லா கவனிங்க. நீங்கள் இன்று கற்றுக்கொண்ட வசனத்தை மனப்பாடம் செய்து ஒரு பேப்பரில் எழுதி அதை எங்களுக்கு அனுப்பி வைங்க. அடுத்து, இந்த உலகத்தில் ஒன்று அதிகமாக கவரக்கூடிய பொருள் எது, அந்த பொருளை நீ படம் வரைஞ்சி அதுக்கு கீழே ரெண்டு காரியங்கள் எழுத போகிறீங்க. ஒன்று, அது ஒன்று அதிகமாக கவர்றதுக்கான காரணம் என்ன, அதையும் எழுத போகிறீங்க. அடுத்து, அது உனக்கு நன்மையா தீமையா, எந்தெந்த காரியத்திலாம் நன்மை தருகிறது, எந்தெந்த காரியத்திலலாம் தீமை தருகிறது அப்படிங்கிறத பட்டியலிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. கவனிச்சிக்கிட்டிங்களா? அடுத்தது, இன்டர் சீனியர் தம்பிமார் தங்கச்சிமார், நீங்கள் நல்லா கவனிங்க. முதலாவது கேள்வி, உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கிற காரியங்கள் ஏதாவது ஐந்து காரியங்கள், நீங்கள் அதை பட்டியலிட்டு அந்த ஐந்து காரியங்களையும் படமாக வரைய போகிறீங்க, வரைஞ்சி வச்சுக்கோங்க, அதை எங்களுக்கு அனுப்பி விடுங்க. ரெண்டாவது, நான் கேட்குற கேள்வியை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆஹான் செய்த பாவம் என்ன, அவன் அந்த பாவத்தை உணர்றதுக்கு அவனுக்கு நேரம் கிடைச்சதா, அவன் ஏன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவில்லை, இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன, அவன் ஏன் அப்படி செய்யலை அப்படிங்கிறதுக்கான உனக்கு தெரிஞ்ச காரணங்களை நீ எழுது. ஆஹான் செய்த பாவம் என்ன, அவனுக்கு அதை உணர்றதுக்கு நேரம் கிடைச்சதா, அவன் ஏன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலை, அதனால் வந்த பாதிப்பு என்ன, ஆண்டவருடைய வார்த்தையா இந்த உலகமா, எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற, ஆண்டவருடைய வார்த்தையா இந்த உலகமா, எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற, அதுக்கான காரணம் என்ன, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல, ஏன் உலக பிரகாரமான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற அப்படிங்கிறதுக்கான காரணத்தை எங்களுக்கு ஒரு அஞ்சு காரணத்தையாவது நீ தெளிவாக எழுதி இதெல்லாத்தையும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. உங்கள் பகுதியில் இருக்கிற எங்களுடைய ஸ்கிரிப்சர் யூனியன் அண்ணாச்சிக்கு நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நாளைக்கு சரியான நேரத்துக்கு நீங்கள் விபிஎஸ்க்கு வந்துடுங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. ஓகே, பாய், காட் பிளஸ் யூ.
பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. ஏஹே பல பலக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. இன்பம் கொடுக்கும் இருளில் இழுக்கும் முடிவில் வந்தன் வாழ்வை அழிக்கும். இன்பம் கொடுக்கும் இருளில் இழுக்கும் முடிவில் வந்தன் வாழ்வை அழிக்கும். அதுல நீ மயங்கி போகாதே. ஏஹே பல பலக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. இயேசுவை பாரு பாவத்தை கூறு அவரிடம் வந்தா கிடைக்கும் வாழ்வு. இயேசுவை பாரு பாவத்தை கூறு அவரிடம் வந்தா கிடைக்கும் வாழ்வு. பல பலக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி போகாதே. பல பலக்கும் பாவத்தை பார்த்து அது கொடுக்கும் இன்பத்தை பார்த்து அதுல நீ மயங்கி